ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பிரியாணி. பார்க்கலாம், ரொம்ப உதிரி உதிரியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு, ரொம்ப சுவையான டேஸ்டான பன்னீர் பிரியாணி பாருங்கள். பார்க்கும்போதேவும் நம்மளுக்கு சாப்பிடுன்ற டெம்டிங் ஜாஸ்தி ஆகுது. வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பிரியாணி செய்வதுக்கு நான் 200 கிராம் பாக்கெட் அப்படியே எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு, இதை விட பெரிய சைஸ் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை 1 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் இல்லைன்னா உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தா கூட நெய் விட்டுக்கலாம். எதுனா ஒரு ஆயில் இல்லை, ஏதாவது உங்கள் சாய்ஸ் தான், நம்மளோட விருப்பம் தான். இப்போ இதில் ஆயிலை விட்டு நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்ச உடனேவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். அவ்வளோதான், இதையே எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இது தனி எடுத்து வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இதை இருக்கிற பொருள் எல்லாமேவும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன எடுத்துருக்குறேன்னா, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குறேன், 4 பச்சை மிளகாய், 1 பெரிய சைஸ் அளவு தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையுமேவும் நல்லா அரைச்சி எடுத்துச்சு. வாங்க, இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ், சோம்பு, பட்டை, எல்லாம் கரம் மசாலா ஐட்டம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து போட்டுக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னா, உங்களுக்கு பிடிக்கும்னா கூட அது போட்டுக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுத சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடணும். அப்போதான் நம்ம செய்கிற பிரியாணி நல்லா இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம இந்த குக்கர் மூடியை வச்சு கூட மூடி வச்சுக்கலாம். இன்னும் நான் கேஸ்கட் எல்லாம் போடலை, சும்மா தான் மூடி வைக்கிறேன். நம்மளுக்கு அந்த வதங்கி வர்றதுக்காக வதங்கி வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வேந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த மசாலா வந்து நம்மளுக்கு வறுந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் இப்போ நம்ம
நறுக்கி வச்ச காய்ங்க எதனா போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க, போடும்போது இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிம்லே வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதில் சேர்த்துக்கோங்க, இல்லை பன்னீர் மட்டும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நான் ஒரு கிழங்கு ஒரு கேரட்டு மட்டும் போடுறேன், ரொம்ப போடல அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மீதமாக இருக்கிறது அப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டமுமே சேர்க்கவே இல்லை, நம்ம அரைச்சி விட்ட இதுதான். சப்போஸ் காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அரிசி இது போடும்போது கொஞ்சம் இதில் நம்ம ஒரு மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பன்னீரும் அரிசி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டுருக்குது. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இதில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க, வெஜ்ஜு சாப்பிடுவாங்களே அவங்கெல்லாம் பன்னீர், அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு பன்னீர் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பன்னீர். இது ஒரு ஒரு நிமிஷம் இது வதங்கட்டும், அதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் கால் விளக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், எடுத்து வச்சு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஊற வைக்காதீங்க, ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு குழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அவ்வளோதான் போதும். இது லேசாக அந்த மசாலோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அரிசி லேசாக நம்ம கலந்து விடுறதுக்கு நீங்கள் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது. ரெண்டு நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் சாதா அரிசியை. இப்போ இந்த உலக்குக்கு தான் நான் இந்த கால் உலக்குக்கு தான் தண்ணி இது எடுத்து அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசிக்கு எப்பயுமே 1:1 எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தாலோ இல்லை டம்ளர்லேயோ இல்லை மெசரிங் கப்பால் அளக்குறீங்களையோ அது மூலமாக அதுக்கு 1:1.5 மட்டும் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹையில் வச்சிடலாம். ஹையில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் போதும், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம் உங்களுக்கு தேவை இருந்தால் கூட ஒரு மிளகாய் கீது போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது கொதிச்சு வரட்டும், நம்ம முடி வச்சிடலாம். எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கொதி வரட்டும், கொதி வந்ததுக்கப்புறம் முடி வச்சிடலாம். பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் சேர்த்து வச்சுக்கணும். நீங்கள் சின்ன எலுமிச்சம்பழம் இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. எனக்கு பெருசாக எலுமிச்சம்பழம் இருக்கிறதுனால நான் ஆஃப் மட்டும் பிரிஞ்சு அதே எலுமிச்சம்பழம் தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஜூஸ் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்மளுக்கு ஹையில் வச்சு ஒரு விசில் மட்டும் போதும், அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஹையில் வச்சு ஒரு விசில் மட்டும் போதும். கேஸ் லீக் ஆனவும் அதில் நம்ம வெயிட் போட்டுடலாம், அவ்வளோதான். ஒரே ஒரு விசில் தான் வரட்டும். ஒரு விசில் வந்துச்சு, அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளோட பன்னீர் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்ட்டு. கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பன்னீர் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்ட்டு.
சூப்பர் மணமாக இருக்குது. லிட்டை ஓப்பன் பண்ண உடனேவும் பாருங்கள், ஒரு விசில் தான் அந்த இதுக்கே போதும். நல்லா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் குழையாமல் பாருங்கள், அரிசி எல்லாமேவும் தனித்தனியாக அவ்வளோ நல்லா வெந்திருக்குது. நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட ரைத்தா, சாலட் இல்லை மட்டன் குருமா, சிக்கன் குருமா, அந்த மாதிரி நம்மளுக்கு வெஜ் குருமா எது பிடிக்குதோ அது வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியில் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. பாய்.